ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சண்டே சூப்பர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான மில்க் ஷேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறாருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி சீத்தாப்பழத்தை வச்சு மில்க் ஷேக் செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி 4 சீத்தாப்பழம் எடுத்திருக்கேன். இப்போது சின்ன பவுல் எடுத்துக்கலாம். இப்போது சீத்தாப்பழத்தை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு கையில் இந்த மாதிரி எடுத்திங்கனாலே வந்துடும். இந்த மாதிரி ரெண்டாக உடச்சிட்டு உள்ள பல்பெல்லாம் நம்ம தனியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஈஸியாக எடுக்க வந்துடும். இந்த மாதிரி நம்ம எல்லா பழத்தில் உள்ள பல்ப்ஸையும் எடுத்து வச்சிடலாம். சீத்தாப்பழம் வந்து சீசனிங் ஃப்ரூட்ஸ் தான், எல்லா சீசன்லேயும் கிடைக்காது. அந்தந்த சீசனுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. மெக்னீசியம், பொட்டாசியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த உள்ள சதைப்பகுதி ரொம்பவே இனிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். இப்போ இதோடைய சீட்ஸை நம்ம எப்படி ஈஸியாக எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு சீட்ஸாக எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பல்ப்ஸையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் லைட்டாக 2 பல்ஸ் கொடுத்து எடுத்துடலாம். இப்போ மிக்சியை ஓட விடக்கூடாது. நம்ம ஆன் பண்ண செகண்டே ஆஃப் பண்ணிடணும். லைட்டாக 2 பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துட்டோங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி சீட்ஸ்லாம் பிரிஞ்சு வந்துடும். இப்போ ஒரு ஃபில்டர் வச்சு இந்த மாதிரி நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு நம்மளுக்கு எடுத்துட்டோன்னா சீட்ஸ் தனியாக வந்துடும். இப்போ இந்த சீட்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் உள்ள திக்கான பல்ப்பை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ இதில் உள்ள சீட்ஸ் எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் நம்மளுக்கு மிக்சி ஜாரில் போட்டு எடுக்கும்போது. இப்போது அந்த பல்ப் மட்டும் மிச்சம் இருக்குது தனியாக. இதையும் நம்ம அடுத்த தடவை கிரைண்ட் பண்ணும்போது சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ரூட் வந்து நேச்சுரலாகவே ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம மில்க்லாம் சேர்க்குறதுனால ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் 1 கப் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியேவும் எடுத்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு பல்போடு நல்லாயிருக்கும் குடிக்கும்போது. இல்லை அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக வேணும்னா மிக்சி ஜாரில் ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி திரும்ப ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். ஸ்மூத்தாக ஒரு டேஸ்டியான கஸ்டர்ட் ஆப்பிள் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு கிளாஸில் மாற்றிட்டு மேலே ஃப்ரூட்டி டூட்டி ஆட் பண்ணிக்கிறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் நம்மளுடைய டேஸ்டியான கஸ்டர்ட் மில்க் ஷேக் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.